ஸ்னோவோட அழகெல்லாம் இப்போ வந்துட்டு ஐஸாக மாறிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே நான் காட்டுறேன், கால் வைக்கிறேங்க எப்படி ஸ்லிப்பரியாக இருக்குது பாருங்க. இங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போ நடக்கும்போது வாக்கிங் எல்லாம் போனோம்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும். நல்ல ப்ராப்பர் ஷூஸ் போட்டுட்டு தான் நடக்கணும். நான் வாக்கிங் போகிறேன், அப்போ காட்டுறேன். சன்ரைஸ் ஆக ட்ரை பண்ணுது, ஆனால் வந்துட்டு க்ளவுடியாக இருக்கிறதுனால சன் தெரியல, சூரியன் தெரியல. இங்கே பசங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலில் கூட்டிட்டு போய் விட்டுட்டேன். இப்போ பின்ன வீட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தப்போ பாருங்க என்ன அழகாக இருந்துச்சு இந்த சீன். நான் காரை பார்க் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன அழகாக இருக்குது ஸ்கை. இப்போ வந்துட்டு என்ன ஆல்மோஸ்ட் 8:45 அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்குது காலையில். அங்கே ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்கைலாம் பார்க்குறதுக்கு. இப்படிதான் இங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கீங்க. இதுலதான் இது நல்லா தெரியுது. ஹே கூகுள், வாட்ஸ் தி வெதர் டுடே? Today in Terrace, it'll be mostly cloudy, with a forecasted high of 1 and a low of minus 4. Right now it's 1 degree and mostly cloudy. வந்துட்டு மணி ஒரு 2 மணி அப்படி ஆகுது. நான் வந்துட்டு இன்றைக்கி வாக்கிங் வந்துட்டேன் வெளியில். அந்த வின்டர் பிரேக் வந்துட்டு டிசம்பர் 17th ஒரு 18th இருந்து இருந்தது. நான் வந்துட்டு அந்த 3 வாரம் வின்டர் பிரேக் இருந்தது பசங்களுக்கு, அது வந்து ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன். ஃபுல் ஒரு ஆல்மோஸ்ட் 1 மந்தில் வந்துட்டு நான் 2 முறை தான் வெளியில் வாக்கிங் வந்திருப்பேன். அதனால் இன்றைக்கி எப்படியாச்சும் வாக்கிங் வந்துடணும்னு சொல்லி வந்திருக்கேன். இப்போ பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸ்னோ எல்லாம் மாறி ஐஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் கீழே எப்படி இருக்குன்னு. நான் வந்துட்டு நல்லா வாக்கிங், இது வந்துட்டு ஸ்னோ பூட்ஸ் தான். இது வந்து நல்லா ஸ்னோவில் நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸியாக இருக்கிறதுனால நான் வந்து ரெகுலர் ஹைக்கிங் ஷூஸ் போட்டுட்டு வரமாட்டேன். இது தான் போட்டுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் எப்படி ஸ்லிப்பரியாக இருக்குது. அங்கே பாருங்கள் மலை என்ன அழகாக தெரியுதுன்னு. ஸ்னோ கவர் ஆயிருக்கு பின்னாடி இருக்கிற மலை. உச்சி இன்னும் உயரமாக இருக்கிற மலை, அதனால அதில் ஸ்னோ இருக்குது. முன்னாடி இருக்கிற மலை கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோ இருக்குது. அந்த மாதிரி பேஸ்பால் ஃபீல்டு பாருங்கள். அங்கே ஒருத்தங்க நாய் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க நல்லா அவ்வளோ தூரம் காட்டில். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க திருப்பியும் எப்படி இருக்குன்னு. நான் வந்துட்டு கேனடாவில் வந்தப்போ நான் ஒரு முறை தான் வழுக்கி விழுந்திருக்கேன். அது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 2008 வந்துட்டு ஆக்சுவலாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அப்போ. அந்த நாங்கள் ஒரு வீட்டில் ஹவுஸ் சிட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே இருந்துட்டு கார் வீட்டிலருந்து கார் பாருங்க ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கு. நான் இப்படி சைடில் போயிட்டு இப்படி போக போகிறேன். அதை ஸோ வீட்டுக்குள்ளேருந்து கார் போகிறதுக்குள்ளே அந்த சின்ன ஸ்ட்ரெச்சில் வழுக்கி விழுந்துட்டேன். அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால பயந்துட்டேன். அதனாலும் இப்போ பரவாயில்ல, ஒன்றும் ஆகலை அந்த டைமில். அதனால் அதுலேருந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் அப்போத்துலேருந்து. பாருங்க எப்படி இருக்கு. அப்புறம் உங்களுக்கு இதில் தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்க எவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்குன்னு. இதான் ஒரு இப்படி சறுக்குனா போதும் கஷ்டம். அது ஒரு ஸ்டெப்பில் அடி விழுந்துட்டேன்னா அப்படி சைடில் போக போகிறேன். ஒரு ஸ்டெப்பில் விழுந்துட்டா கூட அந்த அடிப்பட்டு அது எவ்வளோ வாரமோ 2 weeks-ஓ 3 weeks-ஓ எலும்பு வலிச்சுட்டு இடுப்பு அடிப்பட்டுட்டு கஷ்டப்படக்கூடாது. நம்ம தான் கேர்ஃபுல்லாக போயிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கு நடந்து வர்றதுக்கு. சைட் வாக் முன்னாடி மலை. ஸ்ட்ரீட்லேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்து இப்படி டேர்ன் பண்ணும்போது பாருங்கள் இங்கே எவ்வளோ பட்டல்ஸ் இருக்குன்னு.
மறுபடியும் இங்கே வரப்போகுது. பாருங்க இங்கேருந்து வரும்போது பாருங்க இது எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு, ஐஸ் இருக்கு இங்கே பாருங்க. இவ்வளோ இவ்வளோ இறக்கத்தில் வந்துட்டு வண்டி சான்ஸே கிடையாது. நம்ம வந்துட்டு இதில் படல்ஸ்குள்ளே போய் தான் ஆகணும், ஏன்னா அந்த சைட் போனோம்னா ஆப்போசிட் டிராஃபிக் வந்துடும். அதனால் இதெல்லாம் வந்துட்டு ரோடு நல்ல ரோடாக இருந்தாலும் இந்த மாதிரி ஐஸ் வந்துட்டு இதை வந்துட்டு அப்படியே இந்த கச்சா ரோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுது. வண்டி நடக்க நடக்கு போ போ இந்த இடத்துலலாம் இப்போ ஏதோ கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ரெண்டு மூணு நாள் முன்னாடியெலாம் ரொம்ப ஐசியாக இருந்தது. பாருங்க ஃப்ளேக்கியாக ஐசி ஐசி ஃப்ளேக்கியாக இருக்குது. இப்போ இந்த பாருங்க இங்கே என்ன விஷயம்னா, ஓ இது ஃபுல் ஐஸ் ரிங்க் மாதிரியே இருக்குது. இதில் வழக்குன்னா கண்டிப்பாக வழக்கி உள்ள வேண்டியதுதான். இதில் கிராவல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் இப்போ வந்துட்டு அங்கே போக வேண்டாம், இப்படியே போயிடுறேன். பாருங்க வாக்கிங் கண்டினியூ பண்ணிட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்கேன். இங்கெல்லாம் வந்துட்டு ஐசியாக தான் இருக்கு. நான் சான்ஸ் பை சான்ஸ் வழுக்கி விழுந்தேன்னா போடுறேன் வீடியோவில், அதுமா வழுக்கி விழுந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி 2008 ஒரு முறை வழுக்கி விழுந்தேன், அவ்வளோதான். அதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இது வரைக்கும். பார்க்கலாம் பாருங்க ஐசியாக இருக்கு. ஆனால் வந்துட்டு இதுக்காகவே பார்த்துட்டு நம்ம நடக்காமலே இருந்தோம்னா, ஃப்ரெஷ் ஏர் கிடைக்காம இருந்துச்சுன்னா அதுவும் உடம்பு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ஆயிடுச்சு சொன்ன மாதிரி. ரெண்டு நாளும் என்னமோ தான் வெளியில் வாக்கிங் வந்தேன். ஒரு டைம் வந்திருந்தப்போ வந்துட்டு 16 degrees -16 இருந்துச்சு. அதனால் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா லேயர் அப் பண்ணிவிட்டு வந்தேன் போனேன் வாக்கிங்கு. இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலாக டெம்பரேச்சர் வந்து கம்மியாக தான் இருக்குது இங்கே, அதாவது அவ்வளோ கோல்டாக இல்லை, மைனஸில் இல்லை, -1 அப்படி தான் இருக்குது. ஷோ இங்கே பாருங்கள் ஐசியாக இருக்குது, இங்கே வந்திருக்கக்கூடாது. ஓகே சரி, மேனேஜ் பண்ணிட்டோம். பாருங்கள் மெயின் ரோடில் வந்தால் இங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது, ஸ்னோ இருக்குது, ஆனால் வந்துட்டு ஐசியாக இல்லை. அதனால் இங்கே கொஞ்சம் நடக்கிறதுக்கு அதை விட கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐஸ் மேலே நடக்கிறத விட இது பரவாயில்ல. ட்ரெயின் போகிற சத்தம் கேட்குது. இங்கே பாருங்கள் ஒரு விஷயம், நான் வந்துட்டு இங்கே ரோடு இருக்குது, இங்கே ரோடு ரோடு சைடு, இந்தாண்ட வந்து சைட் வாக் இருக்குது. கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது சிங்க் ஆகுது கால் வந்துட்டு. பாருங்க இங்கே காட்டுறேன் எப்படி போகுது. பாருங்கள் இங்கே வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குது, இங்கே வெயில் அடிச்சுட்டு இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் கால் பாருங்கள் ஸ்டெப் வந்துட்டு இந்த மாதிரி போயிருக்கு. பசங்க விளையாடுற மாதிரி நம்ம. ஓஹோ இங்க ரொம்ப உள்ள போகுது காலு. பாருங்க எவ்வளோ போயிடுச்சு. பாருங்க என்னோட ஃபுட்டு இது போர்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக இறங்கிருச்சு. இருக்க வேண்டியது பாருங்க, இது ஒரு விளையாட்டு தான் நம்மளுக்கு. இது வந்துட்டு பாருங்க வேற ஒரு ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட் வந்து முக்கால்வாசி மோஸ்ட்டாக டிராஃபிக் போகிற ரோட் போர்ஷன் வந்துட்டு நல்லாவே தான் இருக்குது. ஐசியா இல்லை, எதுவுமே இல்லை. இங்கே நம்ம அழகாக நடந்து போயிடலாம். வண்டி வரும்போது மட்டும் இப்படி சைடில் இப்படி வந்துட வேண்டியது தான். ஒரு வண்டி போச்சு. வானத்தில் பார்க்கலாம், ரோடுங்களையே பார்த்துட்டு வரோம். எங்கே போச்சு அது? டே இந்த ரோடு வந்து பாருங்கள், அந்த ரோடு மாதிரி அவ்வளோவா நல்லா இல்லை. நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் ஐஸ் இல்லாமல் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது இந்த ரோடு.
பாருங்கள் இந்த ரோடு எண்டில் பார்க்கும்போது பாருங்கள் அங்கே மலை என்ன அழகாக தெரியுதுன்னு. இங்கே மரங்கள்லாம் ரொம்ப இலைங்களே இல்லையா, அது ஒரு பியூட்டி. இலைங்க இருக்கும் போது அது ஒரு அழகாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இலைங்க இல்லாமல் இருக்கிற மரங்களும் அழகாக தான் இருக்கு. அதுவும் அந்த வானத்து கூட பார்த்தா, வானம் பேக்ட்ராப்பாக வச்சுட்டு பார்த்தா அழகாக தான் இருக்குது. அவ்வளோதான், வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. இப்போது ஸ்கை கொஞ்சம் பார்ட்லி கிளவுடியாக தான் இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு பார்க்குறது. கொஞ்சம் ப்ளூ தெரியுது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு வந்தால் ஸ்கேட் பண்ணிட்டு இருக்கான் ஐஸில். ஓ கேர்ஃபுல்!